இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இன்ட்ரெஸ்டிங்கானா பர்சனலா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இர்ஃபான் மியூஸ் எல்லாருக்கும் தெரியும். அவரோட வீடியோவுக்கு ஒரு வியூவரா இருந்துட்டு இப்போ அவரை பத்தி பேசுறதுன்றது வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு பர்டிகுலரா ஒரு தனிநபரை பத்தி பேசுறது கொஞ்சம் எனக்கு ஒரு விருப்பமா தெரியல. பட் இருந்தாலும் இதை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ற ஒரு பர்சனல் ஒப்பீனியன் வந்துச்சு. அதனால வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசலாம். அவர் பண்ண தப்பா ரைட்டான்னு சரியா தப்பா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் நிறைய அவர் பஞ்சாயத்துல சிக்கியிருப்பாரு. அவரோட ஒய்ஃபோட பிரெக்னன்சில இருக்க ஜெண்டரை வந்து ரிவீல் பண்ணதுனால வந்து பாஸ்ட் டேஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு பெரிய பஞ்சாயத்துல சிக்கினாரு. அது வந்து லீகலா வந்து இந்தியாவில பண்ணல, அது வந்து துபாயில பண்ணியிருக்காரு. அது வந்து துபாயில வந்து லீகல், இந்தியாவில வந்து இல்லீகலா வந்து இந்தியா யூகே அப்புறம் ஆஸ்திரேலியா வியட்நாம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில வந்து அது வந்து இல்லீகல் இல்லீகல் அது வந்து கவர்மெண்ட் வந்து அது வந்து பேன் பண்ணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துபாய் அப்புறம் ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஒரு 20 கண்ட்ரிஸ்ல வந்து அது லீகலாக வந்து ஒரு சில கண்ட்ரில வந்து அது லீகல், ஒரு சில கண்ட்ரில வந்து லீகல், நம்மளோட கண்ட்ரிலாம் வந்து இல்லீகல். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணதுனால வந்து அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா சிக்கினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டீட்டெயில் கேட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு விளக்கம் கேட்டு அவரு அவரும் கொஞ்சம் மன்னிப்பு அவரும் கொஞ்சம் அப்பாலஜி பண்ணி அந்த வீடியோவும் டெலிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அவரோட குழந்தைக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது அவரோட குழந்தையோட கப்புள் குடியை வந்து கட் பண்ணதுனால அவரே கட் பண்ணி அதை வந்து அவரோட யூடியூப் சேனல்ல போட்டதுனால கொஞ்சம் வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டரா வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சென்னையில இருக்க சொல்லிங்க நல்லன்ற பிளேஸ்ல ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சர்ஜரிக்காக அவங்களோட ஒய்ஃபோட சர்ஜரிக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போயிட்டு அவங்களோட குழந்தை சிசரிங் பண்றாங்க. சிசரிங் பண்ணி அவங்களோட குழந்தைய வந்து எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து அவங்களோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸ்ல வந்து டாக்டர்ஸ் இந்த ஒரு ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கணும். மத்தவங்க வந்து ஒரு சில சிச்சுவேஷன்ல வந்து அலோ பண்ணாங்க சொல்றாங்க. இந்த சிசரிங் பண்ணும்போது அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ண ஒரு ஊக்கம் கொடுக்க வந்து அந்த ஒய்ஃப் இல்லாம அவங்களோட பேரண்ட்ஸ் சிச்சுவேஷன் வந்து அலோவ் பண்ண சொன்னாங்க. அதுவே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணி அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி அலோவ் பண்றதா சொல்றாங்க. அந்த பிளேஸோட பேர் வந்து ஸ்டெரைல் ரூம்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு கிளீனான ஒரு பாக்டீரியா இல்லாத ஒரு பிளேஸ், ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளா சொன்னா ஒரு கிளீனான பிளேஸ். நம்ம கண்ணுப்படுறது ஒரு டஸ்ட்னு சொல்றத விட நம்ம கண்ணுக்கே படாத ஒரு பாக்டீரியா இந்த ஒரு வைரஸ் எல்லாம் இருக்கும் போதுலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு நுண்ணுயிர்கள் கூட அது உள்ளார போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட்டா கிளீனா வச்சுக்கிற ஒரு பிளேஸ் ஸ்டெரைல் ஜோன் சொல்லுவாங்க. அந்த ஜோனுக்குள்ள வந்து அலோவ் பண்ணதே வந்து தப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கையில ஒரு சிசரை கொடுத்து அவர் வந்து கட் பண்ண சொல்லி அவர் வந்து கட் பண்ணி அது வீடியோ வேற எடுத்து போட்டது வந்து ஒரு பெரிய ஒரு தப்பு. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு அவரோட கைக்கு அந்த ஒரு கார்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் போட்டிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா அந்த கைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் ப்ரொடெக்டிவ் கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து போடாதே ஒரு கிளீனே இல்லாமல் அவ்வளோ பெரிய ஒரு கிளீனான ஒரு பிளேஸில் கிளீனாக மெயின்டைன் பண்ணுற ஒரு பிளேஸில் வந்து அவர் வந்து சாதாரணமாக கட் பண்ணது வந்து ரொம்ப தப்பு. அவருக்கும் தெரியும், ஆனால் அவர் ஏன் அப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக அப்படி பண்ணிட்டாருன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி பண்ணதுனால பண்ணதும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனியாக ஒரு வீடியோவும் போட்டார். சில விஷயம்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர் இருக்கு. அது கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. அது கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிலவங்க மட்டும் தான் லீகலாக கட் பண்ணணும். மற்ற இந்த மாதிரி வந்து அப்நார்மலாக ஒரு அன்வான்ட் பர்சன்ஸ் வந்து கட் பண்ணுறது வந்து பேசிக்கலது இல்லீகல் தான். ஸோ அது வந்து இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து அசண்டாக கட் பண்ணுறது வந்து அந்த ஒரு டாக்டர்ஸ்க்கும் ஒரு பிளாக் மார்க்கு, அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு பிளாக் மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம இர்ஃபானுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்ரமணியம் வரையும் போயிருக்கு. நிறைய ப்ரெஸ்லாம் வந்து அவரையும் நோண்டி கொஸ்டின் கேட்டது வீடியோலாம் பார்த்தேன். அவரையும் நிறைய நோண்டி கொஸ்டின்லாம் கேட்டாங்க. போன டைம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கும்போது உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து சும்மா வரீங்களா. போன ஒரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் ஆச்சு. அந்த டைமும் வந்து விளக்கம் கேட்டு அவர் அப்பாலஜி கேட்டதுனால அவருக்கு தெரியும். இந்த டைமும் அதே மாதிரி தான் பண்ண போறீங்களா, அவர் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்படின்ட்டு நிறைய ப்ரெஸ்காரங்களாம் கொஸ்டின்லாம் கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் அவர் என்ன ஆன்சர் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டப்படி தப்பு. இது இதில் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாரும் மேலேயும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்து தகுந்த ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா
இர்ஃபான் அதுக்கப்புறம் அவரோட கேமராமேன், அப்புறம் டாக்டர்ஸ், அவர் கூட இருந்த டாக்டர்ஸ் நர்சஸ், ஒரு பர்டிகுலர் டாக்டர் நேம் சொல்றாங்க, அவரோட லைசன்ஸும் பேன் பண்ணும் அப்படின்ட்டு மெடிக்கல் கவுன்சில்ல வந்து பரிந்துரை பண்றோம் அப்படின்ட்டு அதுவும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் அவங்களோட ஒரு குரூப்பே வந்து இதில் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 இயர் வரையும் ஜெயில் தண்டனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வரையும் ஃபைன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவர்கிட்ட விளக்கம் கேட்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் இல்லாமல் இந்தியாவில் இல்லை ஜப்பான் ஜப்பான் இங்கேயோ போயிருக்காரு அப்படின்ட்டு அவர்கிட்ட கொஞ்சம் விளக்கம் கேட்டிருக்காங்க. அவர் வந்த பின்னாடி தான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசி அவர் என்ன அவருக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணுறாரு, அவரை பண்ணுற ரிப்ளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கோம், இது வந்து ஒரு ஸ்க்ரீன் முன்னாடியே ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கும், ஒரு மக்கள் முன்னாடி ஒரு பீப்புள் முன்னாடி ஈஸியாக அட்ராக்ட் ஆகிட்டு ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கும். யார் பார்த்தாலும் இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ ஏதாச்சும் ஒரு படம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு சீனில் வர மாதிரி நம்ம வந்து நம்மளே ஒரு அந்த ஒரு கேரக்டரில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு நாம் அந்த மாதிரி ஒரு பண்ணுற ஒரு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இன்ஃப்ளூயன்சராக இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலோட பண்ணணும், பண்ணால் நல்லாயிருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வரும்போது ஒரு ஒரு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும். இது வந்து தப்பாக ஒரு 100% வந்து தப்பாக முடிக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு அத்தனை லட்சம் பேர் வீடியோ பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தவங்கலாம் ஓனா அவங்களே இந்த ஹேண்டில் பண்ணுறது, இது வந்து நானே பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு தப்பாக தவறாக முடியறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது, தவறாக தான் முடியும். இதே மாதிரி வந்து வெளியிலே வந்து டாக்டர் தொழிலெலாம் தெய்வமாக பார்க்குற விஷயத்தில் வந்து ஒரு சிலர்லாம் வந்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசப்படும் போது இந்த ஒரு இதை வந்து முன்னுதாரணமாக வச்சுட்டு சில பல ஹாஸ்பிட்டல்ஸு சில பல டாக்டர்ஸ்லாம் வந்து ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸில் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண சொல்லி இது வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பண்ண 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 இது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பில் வந்து முடியும். ஸோ அதனால் வந்து இது வந்து நம்மளோட ஒப்பீனியன் பார்க்குறவங்களே தெரியும் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது வந்து தப்பு தான். இது வந்து அவர் என்ன மோட்டிவ்ல பண்ணாருன்னு தெரியல. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டோக்கால் படி அவர் ஒரு சேஃப்டியாக ஒரு சீக்கியராக ஒரு ட்ரைனிங் எடுத்து கூட பண்ணிக்கலாம். பட் வீடியோவில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் பார்க்கும்போது சரி அவர் பண்ணிட்டாரு நாமளும் பண்ணிடலாம் நாமளும் பண்ணலாம் இது வந்து ஒரு அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை அப்படின்லாம் அவங்க பார்த்து நாம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது. அவர் என்ன மோட்டிவ்ல பண்ணாருன்னு அவருக்கும் தெரியும். அவரும் இந்த மாதிரி ஒரு அன்பச்சராக பண்ணுற பர்சன் இல்லை. ஸோ பார்க்குறவங்க யாரும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுறது வீடியோ பண்ணுறதும் நல்லது கிடையாது, நமக்கும் நல்லது கிடையாது, பக்கங்கிறவங்களும் நல்லது கிடையாது, பார்க்குறவங்களும் நல்லது கிடையாது, இந்த ஒரு ஹோல் சொசைட்டிக்கே வந்து நல்லது கிடையாது. ஸோ வந்து இது வந்து இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமும் இல்லை. இந்த வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்டை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட்டோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோட நம்ம உங்களோட மீட் பண்ணுறேன். ரவியா.